சென்னையில் வீடுகளில் குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்படவுள்ளது. குழந்தைகள் தினத்தையொட்டி சென்னை காந்தி மண்டபத்தில் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி மற்றும் நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சுப் போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாநகராட்சி மேயர் சுப்பிரமணியன் பரிசு பொருட்களை வழங்கினார். விழாவில் பேசிய மேயர் சுப்பிரமணியன், வீடுகளில் குழந்தை தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகின்றனரா என்பதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் வீட்டு வேலை செய்கிற குழந்தைகளை கண்டறிவதற்கு ஒரு புதிய குழு ஒன்றையும் அமைத்து அந்த குழுவின் மூலம் வீட்டு வேலை செய்கிற அந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிற குழந்தைகளை மீட்டு கல்வி கற்க செய்கிற வகையில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஒரு புதிய குழு ஒன்றையும் அமைக்கவிருக்கிறது. இதை தொடர்ந்து பேசிய தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு மிகச்சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. இவர்கள் சொல்வது என்னவோ கேட்பதற்கு திருப்தியாகத்தான் இருக்கிறது. அதை செயலில் காட்டினால் நல்லது.